உயிர்மை டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறுகதைகள் ரொம்ப சுவாரஸ்யமான இலக்கிய வடிவம். ஒரு கதையை படிக்கிறோம், அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வாழ்க்கையில் நம்ம சந்திச்ச யாரையோ நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். இன்னும் சில சமயங்களில் நம்மையே பிரதிபலித்து காட்டக்கூடிய கண்ணாடி மாதிரி சில கதைகள் இருக்கும். வெளியே எங்கேவோ போகிறோம், ஏதோ ஒரு சம்பவத்தை பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த சம்பவம் இல்லைன்னா நம்ம பார்க்குற அந்த சம்பவம் ஏதோ சிறுகதையில் படித்த சம்பவம் மாதிரியே இருக்கும். இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சிறுகதையில் படித்த சம்பவம் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும். இப்படி பல விதங்களில் நமக்கு சுவாரஸ்யத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியவை சிறுகதைகள். இன்றைக்கி கதை பேசலாம் நிகழ்ச்சியில் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய எடலாக்குடி ராசா, அந்த கதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாஞ்சில் நாடன் அவர்கள் நவீன தமிழுக்கு கிடைத்த கொடைகளில் ஒருவர். சுமார் 50 ஆண்டுகளாக சிறுகதை, கவிதை, கட்டுரை என தொடர்ந்து இயங்கி வருபவர். அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக வட்டார வழக்கில் இருக்கும். தமிழ் மரபு இலக்கியத்தில் ஆழ்ந்த தேர்ச்சி பெற்றவர். அதே மாதிரி அவருடைய எழுத்துக்களில் நகைச்சுவையும் பகடியும் இழையோடு இருக்கும். எழுத்து அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எழுத்தாளர்களும் ஒவ்வொரு விதமாக வரையறை வச்சிருப்பாங்க. நாஞ்சில் நாடன் அவர்களின் எழுத்து குறித்த பிரகடனம் மிகவும் முக்கியமானது, கவனிக்கத்தக்கது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எழுத்து எனக்கு தவம் அல்ல, வேள்வி அல்ல, பிரசவ வேதனை அல்ல, ஆத்ம சோதனையோ சத்திய சோதனையோ அல்ல, பணம் சம்பாதிக்கும் முயற்சியும் அல்ல, பேரும் புகழும் தேடும் மார்க்கம் அல்ல. எழுத்து என்பது என் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் முயற்சி, என் சுயத்தை புரிந்து கொள்ளும் முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கலைமாமணி, சாகித்ய அகாடமி போன்ற பல விருதுகள் இவரால் பெருமை அடைந்துள்ளன. நாஞ்சில் வட்டார வழக்கில் இவர் எழுதிய தலைகீழ் விகிதங்கள் அப்படிங்கிற புதினம் சொல்ல மறந்த கதை அப்படிங்கிற தலைப்பில் திரைப்படமாகவும் வெளிவந்திருக்கின்றது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற சிறுகதை எடலாக்குடி ராசா அப்படிங்கிற கதை. இது எதை பற்றியது? வாழ்க்கையில நமக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள், உணவு, இருப்பிடம், இது எல்லாமே அடிப்படையான முக்கியமான விஷயங்கள் தான். ஆனாலும் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவு. மூன்று வேளையும் நல்ல உணவு கிடைக்கிறவங்களுக்கு சாப்பாடை தவிர மற்ற எல்லா விஷயங்களை பற்றியும் கவலை இருக்கும். ஆனால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரே கவலை சாப்பாடு பற்றியதாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தன் ஒரு ஊர் சுற்றி, அவனுக்குன்னு ஒரு நிலையான இடமே கிடையாது. அந்த ஊருக்கு வருவான், கிடைக்கிற இடத்துல சாப்பிடுவான், அவன் மனம் போன போக்கில் போவான். அப்படிப்பட்ட ஒருத்தனின் கதை தான் இது. அவனு சாப்பாடு மையமாக வச்சு அவன் எல்லாருமே கேலி கிண்டல்லாம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அவனுடைய மனம் எந்த விதமான பாதிப்புக்கு உள்ளாகுது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த எடலாக்குடி ராசா அப்படிங்கிற இந்த கதாபாத்திரத்தை ஒரு முன்னணி இயக்குனர் அவர் எடுத்த ஒரு முக்கியமான திரைப்படத்தில் முதல் காட்சியிலே வச்சிருப்பாரு. அது என்ன படம் அப்படிங்கிறது கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். கதைக்குள்ள போலாமா? எடலாக்குடி ராசா அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு எதனால் எடலாக்குடி ராசான்னு பேர் வந்தது, அவனோட ஊர் எடலாக்குடியா எதுவுமே யாருக்குமே தெரியாது. அவன் எங்கே இருக்கிறான், கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தைங்க இருக்காங்களா, அதுவும் யாருக்குமே தெரியாது. திடீர் திடீர்னு ஒரு ஊருக்கு வருவான், அங்கே கிடைக்கிற சாப்பாடை சாப்பிடுவான். அவன் பைத்தியக்காரனோ கிறுக்கனோ கிடையாது, ஆனால் மன வளர்ச்சி கொஞ்சம் பாதிக்கப்பட்டவன். தோற்றம் அவனுடையது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் நாடன் அவர்கள் விவரித்து சொல்கிறாரு. நல்ல உயரமா, கிட்டத்தட்ட ஒரு 5.75 அடி உயரத்துல இருப்பான். வாட்ட சாட்டமா, கை கால் எல்லாமே நல்ல நீளமா இருக்கும். அவனுடைய மார்பு தோல் எல்லாமே நல்ல விரிஞ்சு கருப்பா இருப்பான். எப்ப பார்த்தாலும் 40 வயசுன்னு சொல்லலாம், அப்படிதான் இருப்பான். அவன் நல்ல இளமையா பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ராஜா மாதிரி இருக்கிறதுனால கூட ராசான்னு பேர் வந்திருக்கலாம். அவனுடைய கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, வென்டிலேட்டர்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய நிறம் இல்லாத ஒளி ஊடுருவாத அந்த கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மங்கலா இருக்குமா. எங்கே போகிறது வரதுனாலும் பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் நடப்பான். நாஞ்சில் நாடன் அவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, தொலைஞ்சு போன ஏதாவது ஒரு பொருளை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வேகமாக நடப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒரு நடை, திடீர்னு நடந்து போவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஊருக்கு வருவான், இந்த நாள் தான் வருவான், இந்த கிழமை தான் வருவான் அப்படின்னு எந்த கணக்குமே கிடையாது, திடீர்னு வருவான். அவன் வரும்போது அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னா, ஒரு கரையை வச்ச ஒரு வேஷ்டி கட்டியிருப்பான், தோளில் ஒரு துண்டு போட்டிருப்பான், கையில் ஒரு நரைத்து போன காசி கயிறை கட்டியிருப்பான். இப்போ தான் கோவிலுக்கு போயிட்டு வர்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி காதில் வந்து பொன்னரளி இல்லைன்னா செவ்வரளி பூ இருக்கும், நெற்றியில் விபூதி பட்டை போட்டிருப்பான். அந்த மாதிரி அந்த ஊருக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு வீட்டில் வாசலில் வந்து உட்காருவான். யாராவது தன்னை பார்க்குறாங்களான்னு பார்ப்பான், துண்டெடுத்து முகத்தை தொடச்சிப்பான். அவன் திரும்பி பார்க்குற அந்த பார்வை எப்படி இருக்கும்னா, காக்கா தலையை திருப்பி திருப்பி பார்க்கும் இல்லையா வேக வேகமாக, அந்த மாதிரி தான் இருக்குமா. அப்படி வந்து உட்காந்து யாரும் அவனை கவனிக்கல அப்படின்னா, எக்கோ பெரியம்மோ அப்படின்னு சத்தம் கூப்பிட்டு கூப்பிடுவான். ஆண்களை முறை சொல்லி கூப்பிடவே மாட்டான். யார் இருந்தாலும் சரி, எத்தனை வயசுக்காரங்களா இருந்தாலும் சரி, ஒன்று அக்கா இல்லைன்னா பெரியம்மா.
அவன் அப்படி கூப்பிட்ட உடனே அந்த வீட்டுக்குள்ளேருந்து அக்கா இல்லைனா பெரியம்மா யாராவது ஒருத்தங்க வெளியே வருவாங்க. என்ன ராசா இந்த வேகாத வெயிலில் எங்கேயாக்கும் போயிட்டு வர அப்படின்னு கேட்பாங்க. ராசாவியா கேட்குற, காலம்பரை நாவக்காடு போயிருந்தேன், நம்ம அத்தானோட இளைய குட்டியை கெட்டி கொடுத்துருக்கலாம், பார்த்து நாளாச்சு, பிள்ளை என்ன நினச்சிக்கிடும், அதான் போயிட்டு வந்தேன். இன்னும் இரு காப்பி குடிச்சிட்டு போகலான்னு சொன்னாங்க, அது கொள்ளாமே கெட்டி கொடுத்தவங்க வீட்லேயே காப்பி குடிக்கிறது, உடனே கிளம்பி இங்கே வந்துட்டேன், அக்காவை பார்த்து நாளாச்சுல்ல அப்படின்னு சொல்லுவான். நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நாஞ்சில் நாடன் அவர்கள் வலியுறுத்தக்கூடிய விஷயம், அவன் வந்து பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் அவனுடைய கௌரவத்திலிருந்து எப்போவுமே குறையவே மாட்டான். கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களுடைய வீட்டில் காஃபி குடிக்கக்கூடாது, சாப்பிடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி கட்டி கொடுத்தவங்க வீட்டில் காஃபி குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கௌரவம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர். இங்கே வந்து இவன் சொல்கிற கதையை அந்த அக்கா கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்ன கேட்டுட்டே இருக்க, விடிஞ்சாப்புலேருந்து ஒரு தண்ணி கூட குடிக்கல, வயிறு பசிக்கலா அப்படின்னு சொல்லுவான். இரு இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வீட்டுக்குள்ளே போவாங்க. வீட்டுக்குள்ளே போய் கல் சட்டியில் பழைய சாதம் இருக்கும், அந்த பழைய சாதத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. வீட்டில் எப்போவுமே ஒரு மண்பானையில் பழைய கறி வந்து சூடாகிட்டே இருக்கும், அந்த பழைய கறியையும் பழைய சாதத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. இவன் தயாராக ஒரு இலை வச்சுருப்பான், அந்த இலை வந்து நல்லா பழுத்து போன ஒரு இலையாக இருக்கும், வாழை இலை, அந்த இலையில் அப்படி பிடிச்சிப்பான். அந்த அக்கா வந்து அந்த சாதத்தை வச்சு பக்கத்தில் அந்த சூடான பழைய கறியையும் வைப்பாங்க. நல்ல பெரிய கவளமாக உருட்டி அதை சாப்பிட தொடங்குவான். எக்கோ எக்கோ அப்படின்னு திரும்பவும் கூப்பிடுவான். என்னத்துக்கு இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு அதுக்கா கேட்பாங்க. கொஞ்சம் வீட்டில் உப்பு இல்லையா, எளவு உப்புக்குமா பஞ்சம் வீட்டில் அப்படின்னு கேட்பான். உன்னோட அதிகாரத்துக்கு அளவே இல்லை, இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே போய் உப்பு எடுத்துகிட்டு வந்து பச்சை மிளகா வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. கொண்டா கொண்டா அப்படின்னு அதையும் வாங்கிப்பான். அந்த மாதிரி பச்சை மிளகா உப்பு எல்லாத்தையுமே போட்டு அவன் அந்த சாதத்தை சாப்பிட்றத பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வந்துடும். பச்சை மிளகாயை அவன் நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிறத பார்த்தா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுடைய நாக்கில் கூட எச்சில் வடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாஞ்சில் நாடன் அவர்கள். அந்த அளவுக்கு அந்த உணவை ரசித்து ருசித்து சாப்பிடுவான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அந்த இடத்த நல்லா தொடச்சிட்டு நீட்டாக அந்த இடத்த ஆக்கிடுவான். அவன் வந்துட்டு போன தடையுமே தெரியாத அளவுக்கு நீட்டாக சாப்பிட்டுட்டு ஒரு பருக்கை கூட வீணாக்கவே மாட்டான், முழுக்க சாப்பிட்டு முடிச்சிருவான். சரிக்கா அப்போ நான் கிளம்பட்டுமா, வண்டியை விட்டுறவா அப்படின்னு கேட்பான். கிளம்பவா அப்படிங்கிறத வண்டியை விட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பான். என்ன அதுக்குள்ளே கிளம்புற அப்படின்னு அந்த அக்கா கேட்டாங்கன்னா, ஆமாம் நேரம் ஆகிட்டுல, பிள்ளை குட்டிகளெல்லாம் பார்த்துக்கோ, சரி அப்போ ராசா வண்டி விட்டுறவா, ராசா வண்டி விட்டுடுறேன், ராசா வண்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விரீர்னு நடந்து போயிடுவான். வண்டியை விட்டுடுறேன்னா வண்டியிலலாம் போகிறது கிடையாது, அந்த விரீர்னு வேகமாக நடக்கக்கூடிய நடையத்தான் வண்டியை விட்டுறவா அப்படின்னு அவன் கேட்பான். ஒருவேளை அவன் இந்த மாதிரி வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறத அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் கவனிக்கலைன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. எப்போவுமே அவன் சாப்பிடாமல் போனதே கிடையாது. அவன் வரக்கூடிய சமயம் வந்து ஆண்கள் இல்லாத சமயமாக தான் இருக்கும். அப்படியே ஆண்கள் இருந்தாலும் இவன் பண்ணக்கூடிய அதிகாரத்தெல்லாம் அவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவனை கொஞ்சம் இளக்காரமாக பார்ப்பாங்க, இல்லைன்னா அலட்சியமாக பார்ப்பாங்க. சிலர் வந்து அவன்கிட்ட ஏதாவது விளையாட்டுக்கு வம்பு எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன ராசா இந்த பக்கம் வயல் அறுத்து போட்டிருக்கியா, வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. யாராவது, யார் சித்தப்பாவா, ராசாவுக்கு பசிக்கலா, அதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். என்னது பசிக்குதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னால் அவனால் அதை தாங்கிக்கவே முடியாது. சரி அப்புறம் ராசா வண்டியை விட்டுறட்டா, ராசா வண்டியை விட்டுறவா அப்படின்னு கேட்பான். அந்த குரலில் ஒரு ஏமாற்றம் தெரியும். அவனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது, சாப்பாடு மட்டும்தான் அவனோட வாழ்க்கை. அப்போ அவனுக்கு அந்த சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த ஏமாற்றம் பெரிய அளவில் வெளிப்படும். அதை வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களால தாங்கவே முடியாது. சரி சரி உடனே அவனுக்கு கோபம் வந்துடுமே, சொரணையில் குறைஞ்சவே இல்லை, இந்தம்மா இவனுக்கு ஏதாவது சாப்பாடு போடு அப்படின்னு வீட்டில் உள்ளவங்கள சொல்லுவாங்க. வீட்டில் உள்ளவங்களும் வந்து இப்படி ஒரு ஜென்மம் கிடைக்கணுமே, கடவுள் இப்படி ஒன்று படைச்சி விட்டுட்டாரு, எதுக்கு அவங்ககிட்ட வம்பு கிழக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது அவங்களுடைய குரலும் அப்படி உடைந்து அழுகை வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுவான். திடீர்னு பார்த்தீங்கன்னா வரவே மாட்டான் அந்த ஊருக்குள்ளே. 10 நாள் 15 நாள் அவன் எங்கே போயிருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அவனை தேட ஆரம்பிச்சிருவாங்க. என்னாச்சு ராசாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில சமயத்தில் பாட்டிமார்கள்லாம் வயசானவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மூதி எப்போ பார்த்தாலும் பழையதே வந்து தின்னுக்கிட்டு இருக்கும், இன்னைக்கு ஒரு விசேஷ நாளாக இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குது, இவனை காணுமே அப்படின்னு தேடுவாங்க. அவங்க தேடுறது இவன் காதில் எப்படி கேட்கும்லாம் தெரியாது. அடுத்த நாள் திடீர்னு வந்துடுவான், திரும்பவும் சாப்பிடுவான். இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்தது. அவன் முதலே நான் சொன்ன மாதிரி கிறுக்கனோ பைத்தியக்காரனோ கிடையாது, ஆனால் குறிப்பிட்ட வயதுக்கு மேலே மன வளர்ச்சி இல்லை. அவனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க யாருக்கும் எந்த தொந்தரவுமே கிடையாது, யார்கிட்டையும் தேவையில்லாத வார்த்தை எதுவுமே பேச மாட்டான், பயங்கர வேகத்தோடு நடப்பான். அந்த வேகத்துக்கு குறுக்க யாருமே போக முடியாது, அவ்வளோ வேகமாக நடப்பான். அப்படி குறுக்க யாரும் போனாலும் அவன் எதை கண்டுக்கவே மாட்டான்.
அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அவனை கிண்டல் பண்ணுவாங்க. அவன் சாப்பிட்றதே ஏதாவது வேடிக்கை பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவன் பின்னாடியே போய் எடலாக்குடி ராசா, எடலாக்குடி ராசா அப்படின்னு கூப்பிட்டே போவாங்க. ஆனால் அது எல்லாமே அவனோட காதுகளில் கேட்கும், கண்கள் பார்க்கும், வாய் திறந்து எதுவும் பேசவும் மாட்டான், திட்டவும் மாட்டான். அவன் உண்டு, அவனோட வேலை உண்டு, அதாவது சாப்பாடு, அது மட்டும்தான் அவனோட வேலை. அப்படி போயிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது, ரொம்ப பெரிய கல்யாணம். கல்யாணம் காலையில் 8 மணிக்கு முகூர்த்தம்லாம் முடிஞ்சிருச்சு. முகூர்த்தம் முடிஞ்சதுலேருந்தே ஒவ்வொரு பந்தியாக எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. கடைசி பந்தியில் முந்தின நாள் ராத்திரியிலேருந்து அந்த கல்யாணத்துக்காக வேலை செஞ்சவங்க, சாப்பாடு விளம்பினவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிடக்கூடிய பந்தி. அதனால் அந்த பந்தி வந்து எப்போவுமே கொஞ்சம் கேலியும் கூத்தும் நக்கலும் நையாண்டியுமா இருக்கும். பெரியவங்கள்லாம் அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த பந்தியில் எல்லாருமே உட்காந்துருக்கும் போது பொண்ணோட தம்பி வெளியே வந்து அந்த மண்டபத்துக்கு வெளியே நின்று பார்த்துட்ருக்கான். அப்போ வழக்கம் போல் நம்ம ராசா அதே விரீர் நடையில் எங்கேயோ வேகமாக போயிட்டே இருக்கிறான். ஏ ராசா, வாப்பா சாப்பாடு சாப்பிடவா, கல்யாணம் நடக்குது சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அவனும் ஆசையோடு வீட்டுக்கு வந்துடுறான். உள்ள அந்த பந்தியில் எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது ராசாவையும் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க சாப்பிட்றதுக்காக. முதல்ல நான் சொன்ன மாதிரி சாப்பாடு மட்டும்தான் அவனுடைய உலகம். இப்போது இவ்வளோ பெரிய கல்யாண வீட்டில் இலை போட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. அப்போ அவனுடைய சந்தோஷம் எவ்வளோ அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். சாதாரண பழைய சாதத்தையே ஒரு பருக்கு கூட வீணாக்காமல் அவ்வளோ ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு ஆள். கல்யாண வீட்டு சாப்பாடுங்கிறது அவன் வாழ்க்கையில் எப்போவுமே நினச்சி பார்க்க முடியாத விஷயம். என்றைக்காவது ஒரு நாள் தான் அவனுக்கு கிடைக்கும் இது. அதனால் சந்தோஷத்தோடு வந்து உட்காந்துருக்கிறான். தலை வாழை இலை பந்தியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே போடுறாங்க. அதில் தண்ணீரும் ஊற்றிட்டாங்க. ரொம்ப ஆவலோட அந்த சாப்பாடை எதிர்பார்த்து ராசா உட்காந்துருக்கிறான். முதல்ல பரல் உப்பு எல்லா இலையிலையும் வைக்கிறாங்க. கரெக்டாக ராசாவோட இலையை மட்டும் விட்டுட்டு மற்ற இலையில் வச்சுட்டு போகிறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமாக இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறமா பொரியல் வைக்கிறாங்க. பொரியல் முடிஞ்சதுக்கப்புறம் தயிர் கிச்சடி வைக்கிறாங்க, அவியல் வைக்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக ராசா இலையை மட்டும் விட்டுட்டு மீதி இலையிலலாம் வச்சுட்டு போகிறாங்க. பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருது. என்னென்னா இவன் வந்து சாப்பாடு அவ்வளோ ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒவ்வொருத்தரும் கொண்டு வைக்கும்போது தனக்கு வைப்பாங்க அப்படிங்கிற ஆர்வத்தோடு பார்ப்பான். அவங்க தாண்டி போகும்போது அவன் முகத்தில் ஒரு ஏமாற்றம் தெரியும். அதெல்லாம் பார்க்கும்போது சுற்றி இருக்கிற இந்த இளவட்ட பசங்களுக்கு கேலியாகவும் கிண்டலாகவும் இருக்குது. எல்லாருக்கும் பயங்கரமாக சிரிப்பு வருது. அந்த சிரிப்பை அப்படியே அடக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொரியல் வகைகள் எல்லாமே வச்சு முடிச்சதுக்கப்புறமா அப்பளம் வச்சாச்சு, எரிசேரி வச்சாச்சு, அப்புறம் இந்த மாதிரி எல்லா விதமான சுவையான நாகர்கோவில் சாப்பாடு, கல்யாண சாப்பாடு எல்லாமே ஊனாக வைக்கிறாங்க. எதுவுமே ராசாவோட இலையில் வைக்காமல் மீதி இலையிலலாம் வச்சுட்டு போகிறாங்க. கடைசியாக சாதம் வருது. சாதத்தை வந்து இந்த பித்தளை கோறு வாயில் எடுத்து ஒவ்வொரு இலையிலையாக வைக்கிறாங்க. ராசா இலையில மட்டும் வைக்கல. ஏண்ணே ஏண்ணே எனக்கு போடாமல் போகிறீங்களே அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ நேரம் சிரிப்பை அடக்கிக்கிட்டு இருந்தவங்க பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அந்த எதிர்பார்ப்போடு கேட்குறது அவங்க எல்லாருக்குமே அவ்வளோ சிரிப்பை கொடுக்குது. அதுக்கப்புறமா பருப்பு ஊற்றக்கூடிய ஆள் வராரு. பருப்பும் எல்லார் இலையிலையும் ஊற்றுறாங்க, ராசாவுக்கு மட்டும் ஊற்றலை. பருப்பு ஊற்றுற ஆளை பார்த்து, என்ன ராசாக்கு சாப்பாடு இல்லையா, ராசாக்கு பசிக்கலா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட உடனே எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அந்த வீட்டையே வீடு முழுக்க எதிரொலிக்கிற அளவுக்கு, அந்த மண்டபம் முழுக்க எதிரொலிக்கிற அளவுக்கு சிரிப்பு சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் நெய் வருது. நெய்யும் ராசாவோட இலை இல்லாமல் மற்ற இலையெல்லாம் ஊற்றிட்டு போகிறாங்க. அப்போ ராசா வண்டியை விட்டுறவா, ராசாக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறான். அந்த ராசாக்கு வண்டியை விட்டுறவா அப்படின்னு அவன் சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த சொற்கள் வந்து நனைந்து வந்தன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாஞ்சில் நாடன் அவர்கள். அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு ஏமாற்றம். சாப்பாடை அவ்வளோ சந்தோஷமாக நினைக்கிறான். இப்போ எல்லாருமே அவனை மட்டும் விட்டுட்டு கிண்டல் பண்ணுறாங்க, அவங்க சாப்பிட்றாங்க, இவன் இலையில் மட்டும் சாப்பாடு இல்லை. அதனால் அவனால் அதை தாங்கிக்க முடியல. ராசா வண்டியை விட்டுறவா, ராசா வண்டியை விட்டுறவா அப்படிங்கிறான். இந்த வார்த்தை அவன் எப்பவுமே உபயோகிக்கக்கூடிய வார்த்தை இல்லையா. இதை கேட்டோன்னே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் திரும்பவும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அவங்க யாருக்குமே இவனுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. அவங்களுடைய நோக்கம் கொஞ்ச நேரம் இவனை வச்சு கேலி கிண்டல் பண்ணலாமே, ஏதாவது நையாண்டி பண்ணலாமே அப்படிங்கிறது தான். உடனே ஒருத்தர் போயிட்டு அவனுடைய இலையில் சாதம் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வர்றாரு. ஆனால் அவர் வர்றதுக்குள்ளே ராசா, அப்போ ராசா வண்டியை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எந்திரிச்சு விரீர் நடை காணாமல் போயிட்டான். சுற்றி இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. யாருடைய வாயிலையுமே ஒரு உருண்டை சாப்பாடு கூட இறங்கவே இல்லை. அவ்வளோ ஒரு வலியும் வேதனையும் எல்லார் மனசுலையும் உண்டாயிருச்சு. இதுதான் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய எடலாக்குடி ராசா அப்படிங்கிற சிறுகதை. இந்த கதையில் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னோ இல்லைனா சாப்பாடை மறுக்கணுங்கிறதோ கொஞ்சம் கூட எண்ணமே கிடையாது. ஆனால் கொஞ்ச நேரம் அவனை வச்சு விளையாட்டு பண்ணலாமே, கிண்டல் பண்ணலாமே அப்படின்னு நினச்சாங்க. அந்த கேலியும்
கிண்டலும் மன வருத்தத்தை கொடுத்தது ராசாக்கு. அந்த இடத்துல இருந்து அவன் எந்திரிச்சு போயிட்டான். அந்த கேலியிலிருந்து கிண்டலிருந்து அவன் தப்பிச்சிட்டான். ஆனால் சுற்றி கேலி பண்ணினவங்க மன வருத்தத்துக்குள்ளாயிட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்க எப்போ சாப்பிட ஆரம்பித்தாலுமே முதல்ல ராசாவுடைய முகம்தான் நினைவுக்கு வரும். அவன் இதுக்காக கோவப்பட்டுட்டு இருக்க போகிறதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு வீட்டில் போய் சாப்பிட தான் போகிறான். ஆனால் இவங்களுடைய மனசில் இந்த வலியும் வேதனையும் பல நாட்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். இப்படி படிக்கும் போதே மனதில் ஒரு பாரத்தை உண்டாக்கக்கூடிய, ஒரு எளிமையான கருத்தில் இருக்கக்கூடிய அழகான சிறுகதையை நாஞ்சில் நாடன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த எடலாக்குடி ராசா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை இயக்குனர் பாலா அவர்கள் பரதேசி திரைப்படத்தில் அந்த முதல் காட்சியிலே வச்சிருப்பாரு. எடலாக்குடி ராசாங்கிற கதை தான் தன்னுடைய பரதேசி திரைப்படத்துக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா அவர்கள் சொல்லியிருப்பாரு. ரொம்ப அழகான இந்த சிறுகதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டு வாசலில் கூட இப்போ வந்து எக்கோ எம்மோ அப்படின்னு சொல்லிட்டு ராசா கூப்பிடுற மாதிரி காதுகளில் ஒலிக்க கூட செய்யலாம். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான சிறுகதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது சீதா பாரதி. அது வரைக்கும் உங்கள் கிட்டேயே இருக்கட்டும். மகிழ்ச்சியான வணக்கம். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.